the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்தவரை வலுவாக ஒரு தகவல் சிக்கிருச்சாட்டுக்கு. ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் தரைவழி யுத்தத்தை இஸ்ரேல் ராணுவம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலை நோக்கி குண்டு வீசினாங்க, சுற்றி இருந்து தாக்குனாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. பல ஹாஸ்பிட்டல்கள் இன்றைக்கி இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே உள்ள சுரங்கங்களை ஒவ்வொன்றா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, பெரிய அளவு சுரங்கங்கள். அது எதுக்குள்ளேயுமே வீரர்கள் போகிறதே இல்லை. ரோபோவை அனுப்புறது, செக் பண்ணுறது, ஆள் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன அப்பாடு தான் உள்ளுக்குள்ளே நுழையிறது. அப்படி நுழைஞ்சதுக்கப்புறம் அங்கே பெரிய அளவில் இராணுவம் உட்கார்ந்து முழு திட்டத்தையும் போடுற அளவுக்கு பக்காவான கட்டமைப்பு, அதே மாதிரி ஆட்களை பிடிச்சு வைக்கக்கூடிய கட்டமைப்பு. இப்படி ஃபுட்டேஜஸ் எக்ஸ்போஸ் பண்ண அப்பாடு இஸ்ரேல் சும்மா இருக்குமா? அல் ஷிஃபா மருத்துவமனையை நோக்கி பெரிய அளவு தாக்குதல். அந்த மருத்துவமனை சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஹமாஸும் தாக்குது. இதில் வேடிக்கை என்னென்னா, மருத்துவமனை இருக்கக்கூடிய திசை பக்கம் எந்த யுத்தகலமும் போவே கூடாது அப்படிங்கிறதான். பில்டிங்கோட மாடியில் கூட மருத்துவமனை சிம்பிளை போட்டு வைப்பாங்க யுத்த காலத்தில். ஏன் அப்படின்னா குண்டு வீச மாட்டாங்க அப்படிங்கிறக்காக. ஆனால் எல்லாத்தையும் சுக்கு நூறாக செதறடித்து மருத்துவமனை தான்டா டார்கெட்டு, அதை தான் நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் போகுது. ஹமாஸை பொறுத்தவரை அங்கே நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டனல்கள் இருக்கிறக்க வாய்ப்பு இருக்குது. டனல்கள் இங்கே மட்டும் கிடையாது, காசா பகுதி முழுவதும் டனல்களால் தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நாங்கள் இல்லைடா. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போறியே அங்கே உள்ள கட்டமைப்பை தான் எடுத்து போடுற, அது எல்லாமே அண்டர் கிரவுண்டாக டனல்களோட கனெக்ட் ஆகியிருக்க கட்டமைப்பு தான். மேற்புறத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கையை தூக்கிடுச்சு. உலக நாடுகள் எல்லாருமே பயங்கரமான ஒரு கண்டனம். ஏன் அப்படின்னா, இது என்ன, இது ஒரு புது தலைவலி தான் உண்மையிலே, இது பெருசாக கண்டிக்கலை அப்படின்னா நாளடைவில் எல்லாரும் ஹாஸ்பிட்டலை நோக்கி தாக்க ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் கண்டித்தாலும் இஸ்ரேலும் கேட்க மாட்டேங்குது, கண்டிக்க வேண்டிய அமெரிக்காவும் கேட்க மாட்டேங்குது. பைடன் நிர்வாகத்தை பொறுத்த வரையும் ஹாஸ்பிட்டலை அவன் தாக்க போகிறேன்னு எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி உள்ளூரில் சத்தியம் பண்ணி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி அமெரிக்கா வெளியில் வரவே இல்லை. ஆனால் காசா பகுதியை தாக்குறதுக்கு இஸ்ரேல் இது ஒரு காரணம். அதே மாதிரி நாங்கள் காட்டுத்தனமாக தாக்கலை, அரபு நன்கு தெரிஞ்ச வீரர்களை தான் உள்ளுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கோம். அதனால் பொதுமக்கள் யார், ஹமாஸ் போராளிகள் யார், மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய நோயாளிகள் யார், எல்லாத்தையும் கணிச்சு தான் நாங்கள் தாக்குவோம். பெரிய அளவில் வேறு யாருக்கும் சேதாரம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதெல்லாம் முடியும் அப்படிங்கிறது தெரியலை. காரணம், அங்கே பெரிய அளவு யுத்தம் நடக்குது அப்படின்னு ரெண்டு பக்கமே ரிப்போர்ட் பண்ணும்போது எப்படி, இது தெருச்சண்டை கூட கிடையாது, ஒரு பில்டிங்கை பிடிக்கிறதுக்கான ஆக்ரோஷமான சண்டை. இதில் இவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்கள் அதெல்லாம் யாருமே தப்பிக்க சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அங்கே உள்ள நோயாளிகளோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம்தான். ஏற்கனவே அடிபட்டு தான் அங்கே படுத்து கிடக்கிறாங்க, இனிமேல் அப்படியும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. காரணம், குண்டு மலை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது. தரையிலையும் படைகள் முன்னேறி தாக்குறார்கள். ஏறக்குறைய அங்கே எல்லா திசைகள்லையும் தாக்குதல் நடக்குது. ஏதோ ஒரு பெட்டில் ஒரு பேஷண்ட் படுத்திருக்காங்க இல்லை ஒளிஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் இந்த ஆப்ரேஷனை நடத்துறக்கே பயிற்சி நன்கு கொடுக்கப்பட்ட வீரர்கள் தான் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. அமெரிக்கா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு விலகிக்கிட்டாங்க. மற்ற கண்டிக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இஸ்ரேல் கையோட இந்த ஃபுட்டேஜஸை எடுத்து எப்படி எம்பசி ஆட்கள் இருப்பார்கள் அவர்கள் கையில் கொடுத்த மெனியுமாக இருக்குது. நாங்கள் டார்கெட் பண்ணுறது எல்லாமே ஹமாஸ் மட்டும்தான், அங்கே வீரர்கள் இருக்கார்கள், ஆயுதங்கள் இருக்குது, அதை ஒழிச்சாதான் நாங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கறது பூரா இங்கே மக்களுக்கு பயன்படலடா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் எல்லா எக்யூப்மெண்ட்டும் வெளிலேருந்து வந்த எக்யூப்மெண்ட் தானே, அதில் நிறையா இன்டர்நேஷ்னல் அமைப்புகள் கொடுக்கக்கூடியதான், அது எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இல்லை, ஹாஸ்பிட்டல் சுரங்கத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்களும் கையோடு எல்லாருக்கிட்டையும் எவிடன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு உண்மையான எவிடன்ஸ் தான். இந்த எவிடன்ஸ்க்கு மேலே முக்கியமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு அப்படின்னு அங்கே செய்ய அமைப்பு இருக்குது. அதாவது போர்க்குற்றம் நடக்குதா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்துறது, அந்த மெடிக்கல் டீமுக்கு தேவையான விஷயங்களை கையாள்றது அப்படின்னு அந்த அமைப்பு அங்கேருந்து வெளியேறிட்டார்கள். ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டு தாக்குதல் நடக்கும்போது நாங்கள் இங்கேருந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். இப்படி நிமிடத்துக்கு நிமிட தாக்குதலோட வீரியமும் கூடுது, தாக்குதலுக்கு எதிரான அழுத்தங்களும் கூடுது. இஸ்ரேலோட நிலைப்பாடு
ஒரே விஷயம்தான், ஆனால் அதை வெவ்வேறு டோனில் பண்ணிக்கிறாங்க. அல்ஷிஃபா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாரும் சரண்டர் ஆகிட்டா மருத்துவமனையை நாங்கள் ஏன் தாக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதோட இஸ்ரேல் இதுக்கு மேலே போகாதுங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. இனி எல்லாரும் அமெரிக்க குடிமையை உழுக்கிறார்கள், அதன் மூலியமாக ஏதாச்சும் வேகம் குறைஞ்சா மட்டும்தான் உண்டு.